ஒவ்வொரு நாளும் ஜும்மாவுடைய தொழுகையில அநேகமாக ஓதக்கூடிய ஒரு சூரத்தான் சூரத்துல் ஆலா. சப்ஹி ஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃஹதா. அந்த ஆயத்துல கடைசியாக அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃஸல்லா பல் துஸிரூன அல் ஹயாத அத்-துன்யா. அல்லாஹ் சொல்றான், யார் வெற்றியாளர்கள், யார் வெற்றியாளர்கள், தாடி வச்சா நன்மை கிடைக்கும், தாடியை வச்சு வெற்றி இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய உருப்படுத்தா நன்மை கிடைக்கும், அதை வச்சு வெற்றி இல்லை, நன்மை கிடைக்கும், நதியை பின்பற்றும். வெற்றி, உண்மையான வெற்றி எங்க இருக்கு தெரியுமா? எங்க? உள்ளம் சுத்தமாகணும், உள்ளம் சுத்தம். அது அஃப்லஹ மன் ஸக்கா, மன் தஸக்கா, உள்ளத்தை சுத்தம் செய்தது. وذكر اسم ربه فصلى سبحان الله وذكر اسم ربه அல்லாஹ்வுடைய பேரை அதிகமாக ஜிக்ர் செய்றார். எப்ப உள்ளம் சுத்தமாகுமோ அப்ப வாயால வேறொன்று வராது. நல்லா யாபிச்சுக்கோங்கோ, அல்லாஹ் என்னையே மன்னிப்பானாக, அல்லாஹ் உங்களையே மன்னிப்பானாக. நான் பேசக்கூடிய அத்தனை அசுத்தமான விடயங்களும் எந்த வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்து, நான் நேயத்தோட பேசுறேன் யாழ்லா, என்னையும் திருத்திடுவாயாக. இந்த பேச பேச கேட்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொண்டு வருவாயாக. யாருடைய வாழ்க்கையில வல வல வச்ச வச்சன்ற பேசுற பழக்கம் இருக்குமோ அது எனக்கு தெரியுமா அடையாளம், அவங்க உள்ளம் இன்னும் பரிசுத்தமாகல. யார் உள்ளத்தை சுத்தமாக்கிட்டாங்களோ அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. அதை சொல்லி போட்டு சொல்றா, அதுக்குரிய அடையாளம் தான் அல்லாஹுடைய பேரை அதிகமாக ஜிக்ர் செய்வாங்க. சும்மா என்ற வார்த்தை இஸ்லாத்தில் இல்லை. என்ன வார்த்தை சும்மா? எங்க சும்மா? எந்த போறீங்க? சும்மா போறேன். எங்க வந்தீங்க? சும்மா வந்தேன். என்ன பேசுறீங்க? சும்மா பேசுறேன். என்ன செய்யுங்க? சும்மா செய்யறேன், சும்மா இருக்கிறேன். ஜஸ்ட் நான் கேட்கிறேன். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில சும்மாண்டு இல்ல வாப்பா. சும்மான்றது முஃமீனுடைய சுகத்துக்கு அங்கல் உள்ளது. ஒரு முஃமீனுடைய வாழ்க்கையில சும்மா, இது தமிழ்லேயும் இல்லை, அரபுலேயும் இல்லை. ஏன் காரணம் உண்டா? நாங்க செய்யக்கூடிய வேலைக்கு இரண்டு, ஒன்றோ நன்மை, ஒன்றோ பாவம். இது ஹைர், இது ஷர். ஒமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா ஒமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. ஹைரும் ஷர்ரும் தான், வேறொன்றுமில்லை, வேறொன்றுமில்லை. நல்லா ஞாபகத்துக்கும்போ சும்மா உள்ள நேரத்தில் இந்த நாக்க பழக்குங்கோ, இந்த வாய பழக்குங்கோ, இந்த நாக்க பழக்குங்கோ, அல்லாஹுடைய ஜிக்ருக்கு பழக்குங்கோ. தரையப்பத்துடைய ஷேக்மார்கள் வந்து இந்த நாட்டில் செஞ்ச ஒரு மிகப்பெரிய காத்தியமான ஒரு பாரிய வேலைத்தான், மக்களுடைய நாக்கால ஹைபத்து பேசாம, புறம் பேசாம, கோல் செல்லாம, தேவையில்லாத பேசாம, எப்ப பார்த்தாலும் கையில தஸ்பீஹ் எடுத்து ஒரு நாளைக்கு 1000 முறை அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு 1000 முறை சுபஹான அல்லாஹ் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு 1000 முறை இஸ்திஃபார் செய்யுங்க, ஒரு நாளைக்கு 1000 முறை ஸலவாத் ஓதுங்க, ஒரு நாளைக்கு 1000 முறை சுபஹான அல்லாஹி வஹம்திஹி சுபஹான அல்லாஹில் அலீம் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு 1000 முறை யா லதீஃப் யா லதீஃப் யா லதீஃப் என்று சொல்லுங்க. இப்படியான ஜிக்ர்கள் அறிமுகப்படுத்துறாங்க. காரணம் என்னன்னா, நீங்க ஜிக்ர் செஞ்சா உங்க வாயால வேறொன்று வரமாட்டான். ஜிக்ர் செய்ய சொல்றாங்க. ஒரு முஃமினை பொறுத்த வரையில உள்ளம் எப்ப சுத்தமாகுமோ அவன் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 ரக்காத்து தொழுவானம். எத்தனை ரக்காத்து? 50 ரக்காத்து. இல்லமா 50 வக்த் இல்ல. எத்தனை ரக்காத்து? 50 ரக்காத்து. 17 ரக்காத்து என்னைக்குது? என்னைக்கு பாப்பா பேசுங்களேன். சர்வத்தொழுகைக்கு 17 ரக்காத்து. 3 ரக்காத்து என்ன மிச்சம்? 3. அப்ப எத்தனை சுன்னத்தை மோக்கல்? எத்தனை ரக்காத்து? சுன்னத்தை மோக்கதா 10 ரக்காத்து. ஃபஜ்ருக்கு முந்தி 2,
மோடக்கு முந்தி ரெண்டு, மோடை பிஞ்சு ரெண்டு, மகரிபுக்கு பிஞ்சு ரெண்டு, இஷாவுக்கு பிஞ்சு ரெண்டு, பத்து, எத்தனை ரக்காத்து? இப்ப 30 ரக்காத்து. முஹா எத்தனை ரக்காத்து? குறைஞ்சது 4 ரக்காத்து. முஹா குறைஞ்சது 4 ரக்காத்து. தஹஜ்ஜத் 4 ரக்காத்து. சுப்ஹானல்லாஹ், தஹஜ்ஜத் 4. என்ன என்ன செய்யும்? 50 ரக்காத்தை குறைஞ்சு ஈஸியா சேர்த்திடும். உள்ளம் சுத்தமான தொழுகைகள்ல நேரத்தை கழிக்கிறது ரொம்ப லேசாகிடும். ஆண்கள் கடைக்கு போறவங்க, ஆபீஸுக்கு போறவங்க, வீட்டை விட்டு போகக்குள்ள 4 ரக்காத்து தொழுட்டு போவாங்க. வீட்டில் உள்ள பெண்கள் 12 ரக்காத்து தொழுவாங்க, பிரச்சனை இல்லை, 12 ரக்காத்து தொழுவாங்க. தஹஜ்ஜத் 4 இல்ல, தஹஜ்ஜத் 11 வரைக்கும் தொழிலும், 17 வரைக்கும் தொழிலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டங்கள்ல 11 தொழுதாங்க, சில கட்டங்கள்ல 17 தொழுதாங்க, சில கட்டங்கள்ல 13 தொழுதுறாங்க. நடக்கும் எப்ப? உள்ளம் சுத்தமாயிக்கிறது. துனியாவுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்துருவாங்க ஆகரத்துக்காக வேண்டி, ஆகரத்துக்காக வேண்டி. இதெல்லாம் உள்ளம் சுத்தமான. அடுத்து அல்லாஹ் சொல்றான், உள்ளத்துடைய சுத்தத்தை பத்தி அல்லாஹ் சொல்ல என்னோட சொல்றான். அல்லாட பேச்சுக்கு சத்தியம் தேவையில்லை, தேவையா? அல்லாஹ் ஒன்னு சொன்ன அல்லாஹ விட உண்மை சொல்றவன் யாருமே இல்லை. என்ன போல யாரும் இல்ல. நான் சொல்றது உண்மை, எங்க பேச்சில பொய் இல்ல. நான் வாக்கு மீறாதவன். எதை சொல்லினோ அதை நிறைவேற்றுவேன். நிறைவேற்றக்கூடிய சக்தி படைத்தவன், நிறைவேற்றக்கூடிய ஆற்றுமை ஆளுமை படைத்தவன் என்று குர்ஆனுடைய நூற்றுக்கள் பல ஆயத்துக்கள்ல அல்லாஹ் இதை சொல்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ், உடைய பேச்சுக்கு சத்தியம் தேவல்ல, ஆனாலும் சில கட்டங்கள் அல்லாஹ் சத்தியம் செய்வான். ஏன் சத்தியம் செய்வோம்? எதுக்காக வேண்டி? நாங்க பலகீனமே, அல்லாஹ் பலகீனம் இல்ல, நாங்க பலகீனம். உதாரணமா சொல்லுவோம், சில கட்டங்கள்ல காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு வேண்டி மகன் அனுப்புறீங்க. மகன் எத்தனை வயசு? இப்பதான் எல்கேஜி யூகேஜி போற சின்ன புள்ள, சின்ன புள்ள. பாப்பா போய் தெளிப்பாரு ஸ்கூலுக்கு போயிடும்னு சொல்லி என்ன சொல்ற தெரியுமா? கட்டில படுத்து கொண்டு அரக்கண்ண தொடர்ந்து கொண்டு பைக் கொண்டு வாங்கி தந்தா தான் போவேன். யார் சொல்ற இப்ப? எல்லாம் ஸ்ட்ரைக். பேராது யூனிவர்சிட்டி உள்ள புரோஃபசர்மாரும் ஸ்ட்ரைக், வைத்தியசாலையில டாக்டரும் ஸ்ட்ரைக், வீட்டில் உள்ள பெண்களும் ஸ்ட்ரைக், ரோட்ல போற யாரு பிச்சைக்காரரும் ஸ்ட்ரைக். இன்னைக்கு பார்த்தா என்ன, ஒன்ன சனிக்கு போற எல்கேஜி போற புள்ளை ஸ்ட்ரைக் பண்றான். என்ன சொல்றான்? நான் போறேன்னா பைக் கொண்டு வாங்கி தரணும். யார் இப்ப அதை செல்லப்படாம மரப்படுத்தாச்சு? இப்ப இந்த யூனிவர்சிட்டி மூட்ட மாதிரி, யூனிவர்சிட்டி கிளாஸ் மாதிரி மரப்போடு படுத்தாச்சு. வாப்ப மரம் அனுப்பினா உள்ளுக்கு சத்தம் வருதுன்னா ப்ராமிஸ் நிறைவேற்றினா போவேன். வாங்கித்தாரு சொல்லுமோ? இவர் பாப்பா சரி வாங்கித்தாரு. இப்ப சொல்லுவா சத்தியம் கையில் பார்ப்போம், சத்தியம் கையில் பார்ப்போம். இவருக்கு சத்தியம் கையும் தெரியா, உண்மை அத்தா வாங்கி தருண்டுவாரு. இவருக்கு சத்தியம் கையும் தெரியா, அத படிச்சு இன்னும் ஆனா வாப்பா உண்மை அத்தா வாங்கித்தாரு. சரி, இத நீங்க உண்மை அக்கான்னு சொல்லி கொடுத்தா அவனுக்கு பாப்பா எப்படி பண்ணிக்கணும்? இவன் நாளை வைத்து உண்மை அக்கா நான் வருவேன. வாங்கித்தார் நிச்சயமா. இவன் கேட்ட பைக்கோட நல்லதை வாங்கி கொடுப்பாரு, ஆனா சத்தியம் செய்ய சொல்றாரு. இவன் சத்தியம் செய்வார். இப்ப ஒரு வாப்பா புள்ளைக்கு முன்னால பேச்சு சத்தியம் செய்வது போல, ஏங்க உங்களை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு முன்னால சத்தியம் செய்வான். மனிதா நீ பலகீனமானவன், நீ புரிந்து கொள்ள மாட்டாய், சத்தியமாக உண்மையாக என்று சொல்லி அல்லாஹ் சத்தியம் செய்யக்குள்ள அல்லாஹ் ஒரு முறை சத்தியம் செய்யல, 11 தடவைகள் சத்தியம் செய்வான். எத்தனை தடவை? 11 தடவை, 11 டைம், 11 முறை சத்தியம் செய்றான். வஷம்ஷி வ முஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யஹ்
அல்லாஹ் 11 தடவை சத்தியம் செஞ்சு போட்டு அல்லாஹ் சொல்றான், யார் தன்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்திக் கொண்டாலோ அவன் வெற்றி பெற்று விட்டான். உள்ளத்தை சுத்தமாக்கிறது, உள்ளத்தை பிரசித்தப்படுத்துறது ஆக முக்கியமான தலையங்கம். ஒவ்வொருத்தரும் கன்சிடர் பண்ணுங்க, ஒவ்வொரு பெண்ணும் கன்சிடர் பண்ணுங்க, எப்படி என்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தேனும், எப்படி ஆத்மாவை சுத்தம் செய்யேனும். நிச்சயமாக ஆக பெரிய எதிரித்தான் மனிதனுடைய உள்ளம். இதனால தான் பயான் ஆரம்பிச்சக்குள்ளையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த பயான் ஆரம்பிப்பாங்க, நீண்ட ஹுத்துபா செய்வாங்க. நீண்ட ஹுத்துபா, நான் அல்ல, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த உலமாக்கள் மட்டும், உலமாக்கள் அல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹுத்துபா ஓதுவாங்க. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அமாலினா. யா அல்லாஹ், எங்களுடைய ஆத்மாக்களுடைய கெடுதியை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தொடுகிறேன். பயான் செய்ய முன்னால கேட்கிறாங்க, ஏன் காரணம், பெருமை வந்துடும். நான் சென்ற கிழமையும் சொன்னேன், கேட்கிறாளுக்கு பணிவு வரும், பேசுறாளுக்கு பெருமை வரும். காது கொடுத்து கேட்டா பணிவு தன்மை புறக்கும், வாயால் எப்ப பேச ஆரம்பிப்போமோ அன்றைக்கு என்ன வரும், அன்றைக்கு பெருமை வர ஆரம்பிக்கும். கேட்கிறாக்கள் நியமத்தில் இருக்கிறீங்க, பேசுறாக்கள் அதாபடிக்கிறாங்க. ونعوذ بالله من شرور انفسنا ونعوذ بالله من شرور انفسنا. النبي صلى الله عليه وسلم ஆரம்பத்தில் சொன்ன சூரத்து துஹா அந்த والشمس وضحاها என்ற சூரத்து ஓதுவாங்க. ஓதிக்கொண்டு பேய்த்து فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وذكر قد أفلح من تزكى قد خاب قد افلح من زكاها وقد خاب من دساها என்ற தொழுகையை நிப்பாட்டுவாங்க. அப்படியே நிப்பாட்டி போட்டு அல்லாஹ்வுக்கு துஆ கேட்பாங்க, தொழுகையிலே துஆ கேட்பாங்க. اللهم آت نفوسنا تقواها وزكها انت خير من زكاها انت وليها ومولاها என்ற துஆ ஓதுவாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்குது, اللهم الهمني رشدي وقني شر نفسي اللهم الهمني رشدي وقني شر نفسي. சுபஹான அல்லாஹ், உள்ளத்துக்கு கேட்கிற துஆக்கள் ஏராளம் இருக்குது. இந்த உள்ளத்தை துஆ உள்ளத்தை அழகுபடுத்தும். உள்ளத்துக்கு ரெண்டு வேலை செய்யணும், ஒன்றே உள்ளுக்குள்ள எடுக்கணும். என்னைக்குள்ளுக்கு பெருமை எப்பயுமே இருக்கும், என்னைக்கும் பெருமை மனிதன் இருக்கக்கூடிய உண்டு, முகஸ்துதி மனிதன் இருக்கக்கூடிய உண்டு, கோபம் மனிதன் இருக்கக்கூடிய உண்டு, வேற என்ன பொறாம மனிதன் இருக்கக்கூடிய உண்டு, துனியாவுடைய ஆசை மனிதன் இருக்கக்கூடிய உண்டு. இதே போல் அதனுடைய இன்பம் அதனுடைய அன்பு துனியா 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 இல்லத்தின் துனியாவுடைய அன்பு இருக்கும். என்னைக்கும் துனியா இல்ல பிச்சைக்காரன், ஆனா மனக்கோட்டைக்கும். இது உள்ளம் உள்ளம் சுத்தம் இல்லைன்னு கிடையாது. இது ஆகரத்தை விட துனியாவை உட்படுத்துவாங்க. அல்லாஹ் என் அனைவரையும் மன்னிப்பானா. துனியா வீண வித்து துனியாவை சம்பாதிக்கிறோம், இன்றைக்கு தீன வித்து துனியாவை சம்பாதிக்கிறோம். தீன விற்கிறாங்க, எனக்கு காசு கொடுத்து எழுந்தோ எனக்கு துனியாவை தாங்க. குரான் விற்கப்படுகிறது, ஹதீஸ் விற்கப்படுகிறது, இஸ்லாம் விற்கப்படுகிறது, பணத்துக்காக வேண்டி கொடுத்து வாங்குறாங்க, சல்லியை வாங்குறாங்க. சல்லி எதன் காரணம் உண்டு, உள்ளம் சுத்தம் இல்லை. புராண சும்மா வருகிறது, ஒத்தனை காணேலா அவனை கண்டதுமே நெருப்பு பத்து தப்படி. என்ன ஒத்த நல்ல வாகனத்துல போனாலே சொல்றாங்க, எங்க எந்த பேங்க்ல வாங்கினோ தெரியா, ஒத்த கார்ல போறான் வாப்பா, ஒத்தன் கார்ல போறான், எப்படி போறான், நல்லா போறான், கார்ல போறான். இவர் சும்மா ரோட்ல பார்த்தா எந்த பேங்க்ல வாங்கினோ தெரியா, உனக்கு என்ன வாப்பா இது. அவர் பேங்க்ல வாங்கட்டும், மங்கல் அடிக்கட்டும், அவர் என்ன செய்யட்டும், பறிச்சு கொண்டு வரட்டும், அதுக்கு நீங்க பொறுப்பா, அதுக்கு நான் கொடுப்பா.
ஒரு பெண்ணை பார்த்தா நல்ல மாலை போட்டிருக்க, நல்ல காப்பு போட்டிருக்கிற மாஷா அல்லாஹ், கொஞ்சம் நல்ல காப்பு. எப்படி அதை பார்த்து பெண் என்ன செய்யணும்? ஒரு பெண்ணிடத்துல ஒரு ஆணிடத்துல நல்ல ஒரு சாமானிக்குது, ஒரு நல்ல ஒரு வாகனம்.